தமிழ்நாடு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர் கடனை தள்ளுபடி செய்து இப்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிவர் புயல் பாதிப்பு, டிசம்பர் மாதம் புரெவி புயல் பாதிப்பு, ஜனவரி மாதம் எதிர்பாராத பெய்த கனமழை போன்ற அடுத்தடுத்து இயற்கை இடர்பாடுகளால் மிகப்பெரிய பாதிப்புக்கு விவசாயிகள் உள்ளாகியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜனவரி மாதம் பெய்த கனமழை அறுவடைக்கு தயாராக இருந்த பல லட்சக்கணக்கான ஏக்கரில் நெல் பயிர் முற்றிலும் அழிந்து போனது. மணிலா, கரும்பு, சூரியகாந்தி, உளுந்து, பயிர் போன்ற எல்லா வகையான பயிர்களும் அழிந்து இந்த ஆண்டு வேளாண் உற்பத்தியில் ஒரு கடுமையான பாதிப்பை தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உட்பட பல்வேறு விவசாய அமைப்புகளும் பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குவதுடன் விவசாயிகள் பெற்றுள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை அழுத்தமாக நாம் வந்து வற்புறுத்தினோம். அதன் விளைவாகத்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்ற விதி எண் 110 கீழ் ஒரு 12,110.74 கோடி ரூபாய் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன் மட்டும் தள்ளுபடி செய்யப்படும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். இதன் மூலமாக 16,43,347 விவசாயிகள் பலனடைவார்கள் என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டார். இதிலிருந்தே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கடன் தள்ளுபடி என்று கிடைக்கவில்லை, ஒரு பகுதி விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த கடன் தள்ளுபடி கிடைத்திருக்கிறது என்பதற்கு இந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற இந்த புள்ளி ஓரமே சாட்சி. இரண்டாவது, இந்த அறிவிப்பில் இருக்கிற பல்வேறு குளறுபடிகள் என்னென்னா, ஒன்று வந்து 2016ஆம் ஆண்டு விவசாயிகள் பெற்றிருந்த கூட்டுறவு கடன்களை குறுகிய கால கடன்களை எல்லாம் மத்திய கால கடனாக தமிழ்நாடு அரசாங்கமே மாற்றியது. அத்தகைய குறுகிய கால கடனை மத்திய கால கடனாக மாற்றி 3 தவணைகளில் அந்த கடன் தொகையை செலுத்த வேண்டும் என்கிற உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டது. பல விவசாயிகள் 1 தவணை 2 தவணை பணத்தை எல்லாம் கூட கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த குறுகிய கால கடனை மத்திய கால கடனாக மாற்றப்பட்ட விவசாயிகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி சலுகை கிடைக்காது என்று இப்போது வெளியிட்டிருக்கிற அரசாணை என்பது குறிப்பிடுகிறது. இரண்டாவது, 31/1/2021 வரை வழங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் 31ஆம் தேதி யாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ மத்திய கூட்டுறவு வங்கிகள் 30ஆம் தேதி கடனை அனுமதிச்சிருந்தாலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ தான் அந்த கடன் என்பது வழங்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு நாள் தள்ளி ஞாயிற்றுக்கிழமை என்கிற காரணத்தினால் வங்கி செயல்படாத காரணத்தினால் 1ஆம் தேதி கடன் பெற்ற விவசாயிகளுக்கு இந்த தள்ளுபடி என்பது கிடைக்காது என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே இந்த குளறுபடிகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்பது ரெண்டாவது முக்கியமான விஷயம். 3ஆவது, நான் வற்புறுத்த வரும்பொழுது இந்த கடன் தள்ளுபடியில் மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் பெரும் பலனடைந்திருக்கிறார்கள் என்பதற்கான விவரங்கள் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, முதலமைச்சருடைய சொந்த மாவட்டமாக இருக்கிற சேலம் மாவட்டம் தான் அதிகமான தொகை தள்ளுபடியும் அதிகமான விவசாயிகள் தள்ளுபடி பெற்றிருப்பதாகவும் அரசாங்கத்தினுடைய விவரம் என்பது கூறுகிறது. இந்த மொத்தம் 16,43,347 பேர்த்தில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் 1,65,776 பேர் இந்த கடன் தள்ளுபடியை பெற்றிருக்கிறார்கள். இந்த 12,110 கோடியில் 1,356,72,00,000 ரூபாய் சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் தள்ளுபடி ஆகியிருக்கிறது. இப்போ சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி உட்பட்ட பகுதி என்பது சேலம், நாமக்கல் 2 மாவட்டம் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கும்பகோணம் மத்திய கூட்டுறவு வங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், காவிரி டெல்டாவினுடைய இதயமாக இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க 100% விவசாயம் மட்டுமே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள். ஆனால் அந்த மாவட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற தொகை என்பது வெறும் 698.76 கோடி மட்டும்தான். ஆகவே தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், சேலம் மாவட்டத்தில் அந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருப்பவர் அதிமுகவினுடைய முக்கிய பிரமுகராக இளங்கோவன் அவர்கள். அந்த இளங்கோவன் தான் தமிழ் மாநில கூட்டுறவு வங்கியினுடைய சேர்மனாகவும் அவர் தான் இருக்கிறார். அதனால் கடன் தள்ளுபடி அறிவிப்பு வர இருக்கிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு முன்தேதியிட்டு ஏராளமான அதிமுகவை சார்ந்தவர்கள் கடன் வாங்கி இதில் பெரும் 10 லட்சக்கணக்கான ரூபாய் பலனடைந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் வந்து குற்றம் சாட்டுறோம். அதுக்கு இன்னொரு உதாரணத்தை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுக்கா சிங்கத்தாக்குறிச்சி என்கிற கிராம தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு மொத்தமே 101.5 கோடி ரூபாய் தான் தள்ளுபடி என்பது கிடைச்சிருக்குது. இந்த 1.5 கோடி ரூபாய் மொத்தம் எவ்வளோ பேர்த்துக்கு கிடச்சிங்கன்னா வெறும் 27 பேர்த்துக்கு மட்டும்தான். அந்த ஊரில் கிட்டத்தட்ட 2,000க்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் கடன் தள்ளுபடி கிடைச்சது என்பது வெறும் 27 பேர்த்துக்கு. இந்த 27 பேர்த்தில் கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருக்கிற அதிமுக பிரமுகர் அவர் வாங்கி அவருக்கு தள்ளுபடி மட்டும் 31 லட்சம் ரூபாய்.
அந்த கூட்டுறவு வங்கியினுடைய செயலாளர், அவருக்கு விவசாயம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, ஆனால் அவருக்கு 15 லட்சம் ரூபா தள்ளுபடி என்பது கிடைச்சிருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே 1.5 கோடியில் 46 லட்சம் ரூபா ரெண்டே பேருக்கு தள்ளுபடி, மீதி 25 பேருமே அதிமுக சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இதில் வந்து ஒரு மிகப்பெரிய மோசடியும் கொள்ளையும் ஆளுங்கட்சி என்பது செய்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கடன் தள்ளுபடியில் நடைபெற்றிருக்கிற மோசடி பெரும் கொள்ளை சம்பந்தமாக சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு உத்தரவிடுவதன் மூலமாக நடந்திருக்கிற மோசடிகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன். அடுத்து வந்து இதில் இப்போ கூட்டுறவு வங்கிகள் செயல்பட வேண்டியிருக்கு. இப்போ திடீர்னு 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டதுனால அன்றாட வரவு செலவுக்கே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் செயல்பட முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. ஆகவே உடனடியாக இந்த பணத்தை கூட்டுறவு வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இல்லைன்னா கூட்டுறவு வங்கிகள் செயல்பட முடியாத ஒரு நிலைமை என்பது ஏற்படும். ஆனால் அரசாணையில் முதலமைச்சருடைய அறிவிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த பணத்தை திருப்பி தருவோம் என்கிற முறையில் சொல்லியிருப்பது என்பது கூட்டுறவு வங்கிகளுடைய செயல்பாட்டை முடக்குவதற்கு தான் பயன்படுமே தவிர எந்த விதத்தில் அது தொடர்ந்து உயிரோட்டமாக செயல்படுவதற்கு உதவி செய்யாது. ஆகவே உடனடியாக இந்த பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டுறவு வங்கிகளுக்கு திருப்பி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன்.